மூன்று வர்க்கம் அதாவது தர்ம அர்த்த மூன்று வர்க்கத்தை அடைவதற்கோ அல்லது அபவர்க்கம் இந்த மூன்று வர்க்கத்தை காட்டிலும் விலகி இருக்கக்கூடியது மோட்சம் மோக்ஷம் மோக்ஷத்தை அடைவதற்கு பிரயசியதாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு பகவானுடைய அனுகிரகம்ங்கிறது ரொம்ப காலம் இருக்கும் இது வந்து எதுக்கு சொல்றாருன்னா அதாவது மத்த தேவதைகளை விட விஷ்ணுனுடைய ஒரு அனுகிரகம் வந்து நீண்ட நாள் நிற்க போகிறது பல பிரளயங்கள் வந்தா கூட முக்கியமான அந்த ஈஸ்வரர்கள் மூணு பேர் உன்னுடைய ஒரு அனுகிரகம்ங்கிறது எப்பொழுதுமே இருக்கும் ஏன்னா அவர் பிரம்மஸ்வரூபத்தை காட்டிலும் வேறுபட்டவர் அல்ல அப்படிங்கறதுக்காக சொல்ற மற்ற இந்த சிறு தேவதைகள் எல்லாம் நம்ம வந்து அண்டினோம்னா அவர்கள்லாம் இந்த பிரளயத்தோட அவளோட போஸ்ட் முடிஞ்சு அடுத்த பிரளயத்துக்கு அவருக்கு வேற போஸ்ட் வந்துரும் அதனால நமக்கு வந்து பகவான அண்டினோம்னா அது ஒரு பேங்க்ல வந்து எஃப்டி போட்ட மாதிரி அது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கும் அடுத்த ஜென்மாலையும் அது நமக்கு பலனை கொடுத்து நமக்கு வந்து மோட்சத்தை கொண்டு போய் கொடுத்துரும் அப்படின்னு முடிச்சோம் அத அடுத்தது யார படிக்கிறேன்

சர்வ ஆம்னாய சமந்திதம் சர்வ ஆம்னாயங்கிறது வேதங்கள் சர்வ எல்லா ஆம்னாய வேதங்களிலும் சமன்விதம் அன்பித்தம்னாலே நமக்கு வந்து அன்மயமாகறதுன்னு சொல்றோம் ஒரு வார்த்தை சொல்லி இன்னொரு வார்த்தைக்கு ஒரு தொடர்ச்சி சொல்றோம் அந்த தொடர்ச்சிக்குதான் அன்பயம்னு இருக்குன்னா நமக்கு வந்து கரெக்டா அர்த்தம் வந்து தொடர்ச்சியா இருக்கு ஒரு புஸ்தகம் ஆரம்பிக்கிறதுல இருந்து கடைசி முடியற வரையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்ச்சிக்கு அன்பிதம் அப்படின்னு சொல்லுவோம் எங்கேயோ ஆரம்பிச்சுட்டோ அப்படியே டைவெர்ட் ஆகி வேற எங்கேயோ முடிச்சான்னா தென் இட் இஸ் நாட் அன்பிதம் இங்க எல்லா வேதங்களிலும் சமையக்கு அன்பித்தம்ங்கும் பொழுது முதலில் எவ்வாறு ஆரம்பித்ததோ அதே போல முடிவிலும் அந்த பரம்பொருளை குறித்து தான் இருக்கு எல்லா வேதங்களும் அப்படின்னு சர்வ ஆம்னாய சமன்விதம் எல்லா வேதங்களிலும் நன்கு ஆத்தியந்தயோகோ ஸ்திதம்னு போட்டிருக்கார் அதாவது ஓமுங்கிற அக்ஷரத்தை பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்றார் அந்த ஓமுங்கிற அக்ஷரமானது வெறும் ஒரு குறிப்பீடு மாத்திரம் இல்லை குறிப்பிடுங்கிறது சிக்னிபிகேட்ரி வேர்டு அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஓமுங்கிற அக்ஷரம் பரம்பொருளையும் குறிக்கிறது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது எல்லா வேதங்களிலும் சமன்பிதம் சர்வேஷு வேதேஷு ஆத்தியோகோ ஸ்திதம் எதுல ஆரம்பிக்கிறோமோ ஓம்னு ஆரம்பிச்சோம்னா ஓம்னு முடியறது வேதம் அப்படின்னா பிரம்மஸ்வரூபத்தை பத்தி வளர்க்கணும்னு ஆரம்பிச்ச வேதம் இதுதான் பிரம்மஸ்வரூபம்னு முடிக்கவும் முடிக்கிறது அப்படி சர்வ ஆம்னாய சமன்பிதம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கே அது என்ன அது நீங்க தான் அடுத்த லைன்ல சொல்ல போற சர்வ ஆம்னாய சமன்பிதம் அதுக்கப்புறம் தாரகம் சர்வ ஜந்து நாம் தாரகம் சர்வேஷாம் பிராணி நாம் தாரகம் அப்படின்னா எல் இந்த பவ சாகர தாரண உபாய பூதம் பவ பவசாகரம் அஹ் சம்சாரம் எனும் இந்த ஒரு கடல் பெருங்கடல் இந்த பெருங்கடலை தரண தாண்டுவதற்கு உபாயபூதம் ஒரு இதுவா இருக்கு டூலா இருக்கு எது அந்த ஓங்காரம் அல்லது பிரம்மஸ்வரூபம் அக்ஷரம் பகவான் எப்படி நம்ம ஒண்ணால எடுத்துக்கலாம் அதனால இந்த வேதங்கள்ல வந்து முதல்ல இருந்து ஆரம்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னவோ சர்வ ஜந்து நாம் தாரகம் எல்லா ஜீவராசிகளையும் இந்த சம்சார சாகரத்திலிருந்து தாண்டு வைக்கக்கூடிய ஒரு உபாயமாகவும் இருக்கக்கூடியது எது ஏக்கம் அக்ஷரம் பிரம்ம அந்த வேதங்கள்ல வந்து சொல்லியிருக்கோம் இல்லையோ ஏகாட்சரமாக ஓம் அப்படிங்கிற ஒரு பிரம்ம இப்ப பரம்பொருளை சொல்லிருக்கே அது எது ஏகாட்சர ரூபம் பிரம்ம ஓம் இது பிரசித்தம் ஓம் என்று புகழ் பெற்றதான ஒரே ஒரு அக்ஷரத்தை கொண்டதான அந்த பரம்பொருள் எது உண்டோ வேதத்தில் கூறப்பட்டதாகவும் வெறும் வேதத்துல இல்ல உம் மேலும் ஜந்துக்கள் ஜீவராசிகளை வந்து இந்த ஜென்மா புனர் ஜென்மாங்கிற ஒரு சைக்கிள்ல இருந்து விடுவிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அக்ஷரமாகவும் இருக்கு ஒரு பொருளாகவும் இருக்கோ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இங்க ஸ்தோத்திரம் தானே பண்றா தேவர்கள் வந்து பகவான பார்த்து பண்ணக்கூடிய ஸ்தோத்திரங்கள் தத்து துவம் ஏவ அது நீதான் தவச்ச வாச்சகம்ங்கிறார் வாச்சகம்ங்கிறச்சு வாச்சக சப்தா இப்ப வந்து அஹ் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இப்போ ஒரு ஒரு வெறும்னா புஸ்தகம்னு சொன்னோம்னா புஸ்தகம்ங்கிற பொருள் வேற புஸ்தகம்ங்கிற வேர்டு வேற உங்களுக்கு இல்லையா யூஷுவலி ஆனா இங்க வந்து எப்படின்னா இந்த இது மாதிரி இப்ப சான்னு எழுதி இருக்கு மியூசிக்கல் எடுத்துகமபதனி சான்னு போட்டுருக்கு சரிகமபதனி சான்னு நான் இப்படி சொல்றதுனால இட் இஸ் நாட் கோயின் டு மேக் சென்ஸ் அட்டால் அது வந்து சாங்குற எழுத்து இட் ரெப்ரெசன்ட்ஸ் த வேர்ட் அண்ட் இட் ரெப்ரெசன்ட் த டோன் ஆல்சோ அந்த மியூசிக்ல இருக்கக்கூடிய டோன் பீஜாட்சரங்களும் அதே மாதிரிதான் இப்போ ரம்ங்கிறது அக்னி பீஜம்னு எடுத்துட்டோம்னா ராங்கிற எழுத்து அக்னியையும் குறிக்கும் அந்த ராங்கிற எழுத்தையும் குறிக்கும் மந்திரங்கள் எல்லாத்துக்குமே மந்திரத்துக்கும் ஒரு சக்தி இருக்கு அதை குறிக்கக்கூடிய ஒரு அஹ் அந்த அந்த பகவானுக்கும் அந்த சக்தி உண்டு அந்த மாதிரி இங்க ஓமங்கிறது அதனுடைய ஒரு ஆப்ஜெக்ட் ஃபார்ம் ஆகும் இருக்கு ஓம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அது பகவான் நாராயணர் அந்த நாராயணருக்கு வந்து சொல்லக்கூடிய வாச்சக சப்தம் எந்த குறிப்பிட வச்சுட்டு நான் அவரை வந்து இண்டிகேட் பண்ணுவேன் வாட் இஸ் தட் ஐ ஹவ் டு டெல் அப்படின்னா ஓம்னு சொன்னாலே போறோம் ஓம்னா நேர நாராயணர் தான் அங்க அப்படிங்கிற மாதிரி இங்க தேவர்கள் சொல்றார் தவச்ச வாச்சகம் வாச்சகம்ங்கிறது சப்தம் வாச்சியம்ங்கிறது அர்த்தம் பொருள் சோ அந்த பொருள்ங்கிறதும் ஆப்ஜெக்ட்ங்கிறதும் பகவான் தான் ஓமுங்கிற வேர்டுக்கு அந்த ஓமுங்கிற வேர்டும் அவர்தான் அப்படிங்கிறாரு அதனாலதான் அந்த ஓமங்கிற பதத்தை சொன்னாலே உங்களுக்கு மோட்சம்ங்கிறது கிடைக்கும் அது முந்தின ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்றதே அதுதான் எப்படி இந்த அபவர்க்கம் இது எல்லாம் அடையணும்னா அபவர்க்கம் லப்தும் மோட்சத்தை பிரதி லப்தும் அடைவதற்கு நீங்கதான் எனக்கு வந்து உன்னோட அனுகிரகம் தேவைன்னா வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் மோட்சம் எடுத்துது எல்லா உபநிஷத்துலயும் சொல்லியிருக்கிறது எல்லா வேதத்திலயும் சொல்லியிருக்கிறது ஓமுங்கிறது தானே நமக்கு வந்து மோட்சத்தை கொடுக்க சன்னியாசிகளுக்கு ஓங்கார ஜபம் தானே முக்கியமா சொல்றோம் அப்போ வாட் இஸ் த கனெக்ஷன் கேப்போம் அந்த கனெக்ஷனை அடுத்ததுல தொடர்ச்சியா சொல்றேன் எயிட்டோட தரப்போர்கள் உங்களுடைய உங்களுடைய அனுகிரகம் தேவைன்னு சொல்லும் போது மோக்ஷம் வேதங்கள்ல ஓம்னு ஓம்ன்னு சொல்லியிருந்தா கூட அந்த ஓமுங்கிற பதம் குறிக்கிறது உங்களதான் துவம் பவானேவ ஓம் தவ ரூபத்தையா எல்லா ஜீவராசிகளை கடப்பதற்கு அதாவது அவளை வந்து கடக்க வைக்கும் ஒரு பிரணவ மந்திரமாகவும் பிரணவ சப்த வாச்சியத்தையா சோ இவர் தான் கடக்கிறார் அதே சமயத்துல இந்த ஓமுங்கிற வார்த்தைக்கு பொருளாகவும் இருக்கார் அப்படின்னு வர்ணித்தம் வேதங்களில் வர்ணிக்கப்படுகின்ற அந்த பரம்பொருளானது நீங்க நாராயணரை பார்த்து அட்ரஸ் பண்றா பண்றா ஸ்தோத்திரம் இன்னும் பார்க்கலையே இனிமேதானே அவர் வந்து தரிசனம் கொடுக்க போறார் உம் எதேக்கம் அக்ஷரம் பிரம்ம சர்வ ஆம்னாய சமன்விதம் தாரகம் சர்வ ஜந்து நாம் தத்துவம் தவச்ச வாச்சகம் உம் அடுத்தது അഴഗാണോ ആലംബിതഹസ്തയ പുണ്ട ഭത് ഉന്മജ്ജത அதாவது இந்த இந்த சம்சார கடல்ல இருந்து வெளியில வரணும்னு ஆசைப்படுற நல்லவர்கள் ஆஹ் எப்போ பகவானோட இதுல வந்து உபனிஷத்துல வந்து துவாம் உன்னினி சாமின்பர் நீ நீ வந்து ஒரு பல செட் இப்ப பல ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா நான் உன்னை கைபிடிச்சு தூக்குறேன் இந்த சமுத்திரத்துல இருந்து அப்படின்னு அவர் வந்து பிரதிக்ய பண்றாரு பகவான் அந்த இடத்துல உபனிஷத்துல சோ உன்னை நான் வந்து கைபிடிச்சு ஆலம்பித ஹஸ்தானம் பகவானை ஆலம்பித உத்தரணம் பண்றதுக்காக பிடிக்கப்பட்ட கைகளை உடையவர்கள் யாரு நல்லவர்கள் சதாம் அவ வெளியில வரா இப்போ பகவானோட கைய புடிச்சுட்டா இந்த பவாங்கிற ஒரு சம்சாரம்ங்கிற கடல்ல இருந்து வெளியில வரா வெளியில வர்றச்சே என்னன்னா வர்றதுக்கு முதல்ல பாபம்ங்கிறது இருக்கக்கூடாது பாபம் இருந்ததுன்னா இந்த சம்சார சாகரத்துல இருந்து வெளில வர முடியாது அதனால இந்த சம்சார சாகத்துல சாகரத்துல முழுகின்றிருக்கு எதுனா பாபம்ங்கிற கூட்டம் அது உள்ள போயின் இருக்கு இந்த பாபமானது அது அப்படியே இட் சிங்கிங் பேக் இன் டு தி ஓஷன் அந்த பாபத்துக்கு ஒரு ஹஸ்தாவலம்பனம் இல்லையா அந்த பாபத்தை தூக்கி விடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அது எப்படின்னா ஒருத்தர் வந்து வெள்ள வந்துருக்கான்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய பாபம் எல்லாம் கழிகிறதுன்னு அர்த்தம் அந்த பாபம் போய் அது சாகரத்துல அது மூழ்கின் இருக்கு கைபிடிச்சு தூக்குறவா யாருமே இல்ல எப்படி பாப்பத்தை தூக்குவா தூக்குறதுங்கிறது கிடையாது சோ அதனால நல்லவர்களினுடைய பாப்பத்திற்கு ஒரு ஹஸ்தாவலம்பனம் இல்ல ஏன்னா அந்த பாப்பம் வந்து பகவான பிடிச்சிக்கலையாம் நல்லவர்கள் தான் பகவான் கைய பிடிச்சுட்டு இருக்கா சோ பகவானுடைய கைய பிடிச்சுட்டவாளுக்கு மேல வந்துடுறவா ஆனா அவர்களுடைய பாபத்துக்கு ஒரு ஆலம்பரம் இல்லாத போயிட்டு உத்தரணாய கிரகித ஹஸ்தானம் அவளை தூக்கணும்னுட்டு பகவான் கைய புடிச்சு தூக்குறான் அவர்கள் வந்து ஸ்டெப் எடுக்கல நல்லவர்கள் தெரிஞ்ச உடனேயே பகவான் கைய பிடிச்சு தூக்குறாங்க ஏன்னா சாதுக்கள்னாலே எந்த சாதுக்கள் ஹிருதயத்துல பகவான் இருக்காங்க சொல்லி பெரிய இது இல்ல பாகவத பகவானுடைய சாதுக்கள் இருக்காங்கிறதுலதான் அசக்தியே அது அதனால அவன் கைய புடிச்சு தூக்குறானா இவாள உத்தரனாய கிரகித ஹஸ்தானாம் பவாத்து உன்மஜ்ஜதாம் பவாத்து சம்சாராத்து உன்மஜ்ஜதாம் முச்சியமான விடுவிக்க விடுபடுகின்றவர்கள் அவர்கள் யாரு சதாம் பிரம்ம விதாம்ங்கிறார் அதாவது நல்லோர்கள் பக்தர்கள் அந்த அந்த பரம்பொருளை அறிந்து வெளியில் வரக்கூடியவர்கள் மஜ்ஜதா மஜ்ஜதா பாபஜாத்திய அதாவது முழுகுகின்ற பாபஜாத்திய பாப சமூகசியங்கிறது அந்த நல்லவர்களினுடைய பாபமானது அவர்களை விட்டு விலகி அது அந்த பவ சா சம்சார சாகரத்துக்குள்ள அப்படியே முழுகின்றிருக்கு அந்த பாப சமூகத்துக்கு ஹஸ்தாவலம்பனம் உபரி உத்தரனாய ஹஸ்ததானம் நாஸ்தி மேல வருவதற்காக யாருமே அதை கை கொடுத்து மேல தூக்கலையா பகவதா அனுக்கிரஹீதானாம் சத்ருஷானாம் சர்வ பாப விநாச பவதி இத்தியர்த்தா சோ இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா ஏதாவது கொஞ்ச நஞ்சம் பாப்பம் அம்மா ஒட்டிருந்ததுன்னா இன்னொரு ஒரு ஜென்மாங்கிறது எடுப்பா இங்க பாபமே ஒட்டாத அது கம்ப்ளீட்டா விலகிடுறதுன்னு சொன்னதுனாலேயே சர்வ பாப விநாசா தேன தேசாம் சம்சாரே புனர் ஆவருத்தி நபதி குந்தி கேட்டு போ பாகவதத்துல விபத சந்துனஹா பதே பதேம்போ எனக்கு வந்து தினம் கெட்டதே நடக்கட்டும் கண்ணா ஏன்னா அப்பதான் நீ வருவே ஏன்னா உன்னை பாக்குறதுங்கிறது எப்படின்னா அபுணர்தர்ஷனம் ஒன்ன திருப்பி பார்க்க முடியாதபடிக்கு நீ ஒரே ஒரு தர்சனத்துல எனக்கு மோட்சத்தை கொடுத்து என்ன வந்து கரையை போற அதனால எனக்கு கெடுதல் வந்துட்டே இருக்கட்டும் நீ வந்து தர்சனம் கொடுக்கோ அப்படின்னு குந்தி அந்த இடத்துல திருப்பியும் வந்து அங்க நுழைய முடியாது ஏன்னா சகல பாபமும் விநாசம் அடைஞ்சுறது அவளுக்கு ஆலம்பித ஹஸ்தானாம் பவாது உண்மஞ்சதாம் சதாம் மஜ்ஜதா பாபஜாத்திய நாஸ்தி ஹஸ்தாவலம்பனம் உம் இந்த ஸ்லோகத்துல ஓம் என்ற சப்தம் பிரம்மன் சொன்னே அது அலங்காரம் ஆகாதா இல்ல ஏன்னா இப்ப வந்து இப்ப புத்தகம்ங்கிறது இட் இண்டிகேட்ஸ் புக் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் அது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இஸ் நோ ரூபகம் கிடையாது ஓம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மன் அது உபனிஷத்துலயும் இருக்கு உங்களுக்கு பிரதான உபனிஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஓமுங்கிற ஒரு விசாரணையே அதுல வந்து என்னன்னா அந்த சப்தமே உங்களுக்கு பரம்பொருள் அதுதான் சப்ஸ்ட்ரைட்டம் ஃபார் எவ்ரிதிங் இன்ஃபேக்ட் ஓம்ங்கிறது தான் நாதம்னு சொல்லி நம்ம வந்து இதுல சொல்றோம் அதுதான் உங்களுக்கு அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் தான் இன்பேக்ட் சாக்தத்துல வந்து கிரீமுங்கறத நம்ம வந்து பிரணவ மந்திரமா அந்த இடத்துல சொல்லுவோம் ஓமங்கிறது இஸ் ஈக்குவல் டு க்ரீம் அந்த இடத்துல உங்களுக்கு சக்தி வழிபாட்டுல பட் அந்த ஓமங்கிறது தான் நாதம் அதுதான் உங்களுக்கு சோர்ஸ் ஃபார் எவ்ரி அதுதான் பிரம்மன் தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ ஓகே

முதல்ல முன்னாடி எல்லா பாப்பமும் விநாசம் அடைஞ்சுடுத்து இப்ப வந்து பிரபத்தி இங்க அனன்ய ரக்ஷா விரதினம் பவந்தம் சாத்தக விரத அவலம்பந்தே எப்படி அவலம்பந்தேன்னா நிராலம்பன பாவனம் அவலம்பந்தே ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் சிம்பிள் தான் அஹ் அந்த ஆனா கான்செப்ட் ஆஃப் பிரபத்திய இதுல பியூட்டிஃபுல்லா போட்டிருப்பார் ஒரே ஸ்லோகத்துல இந்த குட்டி ஸ்லோகத்துல சாத்தக விரத ஃபர்ஸ்ட் சாதகம் சாதக பக்ஷிங்கிறது எப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கு வாயேதான் வயறுனுட்டு ஒரு இட் இஸ் அ மித்திக்கல் பேர்ட் அதாவது கவி சமயத்துல இருக்கக்கூடிய ஒரு பறவை அது இது நிஜமாவே இந்த மாதிரி ஒரு பறவை இருக்கா இல்லையான்னு வந்து கேட்டா தெரியாது அந்த மாதிரி இல்ல ஆனா சாதக பக்ஷிங்கிறது எந்த ஒரு நம்ம தமிழ்லயும் எடுத்துட்டாலும் உங்களுக்கு இருக்கு இந்த சம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு அந்த ஜாதக பக்ஷிங்கிறது ஒண்ணு அது மேலையே பாத்துட்டு இருக்கு அந்த வாயிலிருந்து அந்த அந்த மேகத்தில இருந்து வரக்கூடிய துளியதான் அது சாப்பிடும் வேற எதையும் சாப்பிடாது மேகத்தில இருந்து டைரக்டா அது வந்து ஒரு ஒரு துளி விழர்ச்சிய வாயில அது நேர போய் வயத்தை ஒப்பிடுவான்

எவன்ட்ட வந்து காசு இருக்கோ அவன்கிட்ட போய் கேட்டாலாவது ஏதாவது நாலு காசு தேருமோ இல்லையோ அப்படி இந்த மாதிரி கான்செப்ட் பக்தியிலயும் ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கா எப்படின்னா பகவான் வரக்கூடிய அனுகிரகத்தை மாத்திரம் எதிர்பார்த்துண்டு ஒரு விரதம் போல இருக்கக்கூடியவர்கள் அது பக்தர்கள் ஒரே ஒரு பகவானதான் வந்து அண்டின் இருக்கிறவ அனன்ய ரக்ஷா விரதினம் பவந்தம் வேறு அனன்யாக அனன்யாகாங்கிறது இன்னொருத்தர் அண்டி போகாத நாராயணர்டே அண்டி இருக்கக்கூடியவர்கள் டோட்டல் சரண்டர் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அனன்யாகா அந்யகா நாஸ்தி இது அனன்யா ஏகாந்த பக்தத்தோ பக்தி பக்தியோட இருக்கக்கூடியவர்கள் ஏகாந்தின்னு அர்த்தம் ஏகாந்தினாலே அந்த தெய்வத்தையும் நான் நமஸ்காரம் பண்றேன் இந்த தெய்வத்தையும் நமஸ்காரம் பண்றேன் அந்த தெய்வத்தையும் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு இல்லாது ஒரே தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணக்கூடியவர்கள் அந்த ஒரே தெய்வம் நீங்க நாராயணரா இருக்கலாம் நாராயணர் தான் பரபிரமாவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த இடத்துல ரக்ஷா அனன்யாக ஏகாந்தினா தேசாம் ஏவ விரதம் எஸ்ய அது நாராயணருக்கு தன்னையே வண்டி இருக்கக்கூடியவர்களை ப்ரொடெக்ட் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட உங்களை பவந்தம் சாத்தக விரதா ஏன்னா இப்ப இது வந்து என்னன்னா தொடர்ச்சியா ஸ்லோலி தேவர்கள் வந்து கமிங் டு வை இங்க நாராயணரை வந்து பக்கணும்ங்கிறதுக்கு சொல்ற உங்களை தவிர வேற யாரையும் நாங்க வந்து பிடிக்கணும்னு அண்டனும்னு நாங்க விருப்பப்படலை உங்களதான் நாங்க அண்டி இருக்கோம் அதனால நீங்க தான் வந்து காப்பாத்தணும் உபமாதேவியினுடைய ஒரு பாரத்தை நீக்கணும்னு கேட்டுக்கிறேன் பவந்தம் துவாம் சாதக யதா சாதகா ஜலதர ஏக சேவன பராகா ஜலதர மேகம் அதை மாத்திரம் ஏக சேவன பராகானா அதை மட்டும் சேவிக்கணுங்கிற ஒரு ஒரு ஆசையில இருக்கக்கூடியவர்கள் சாதகம் சாதகத்தினுடைய விரதத்தை மேற்கொண்டவர்கள் சோ சாதக விரதச்சாரினா ததேக நியதாக ஒன்னிடத்திலேயே ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்னிடத்துல தத்பரமாக இருக்கிறான் அதாவது கோபிகைகளை வந்து கோபிகா கீதம் டிஸ்கிரைப் பண்றச்சு ஆரம்பிக்கிறச்சு தன் மனஸ்கா தத் ஆலாபாக தத் விசேஷ்டாக ததாத்மிகா அப்படின் தத் குணானேவ காயந்தியோ ந நமகாராணி சஸ்மருகோம் கோபிகைகள் தன் மனஸ்கா அந்த கண்ணனே மனசுல இருந்துருப்பான் பேசுறதுலாம் ஒவ்வொரு அவர்களாகவே மாறிட்டார்கள் அப்படின்னு ஒண்ணும் இல்லை இந்த அந்த சுத்தி நிற்கும் பொழுது கோபிக்கைய கண்ணனாகவே பார்த்தா அந்த கோபி இந்த பக்கத்துல இருக்கிற கோபிய கண்ணனாவே பார்த்தா ஏன்னா அவளுக்கு வந்து சர்வாத்ம பாவம் அந்த இடத்துல இருந்தது அதுதான் அந்த இதுக்கு துவதேகியதாக பகவானையே எல்லா இடத்துலயும் பாக்குற ஒரு ஒரு மனப்பான்மை வாளுக்கு வந்துருச்சு அப்படிப்பட்டவர்கள் எப்படி பிரபத்தி பண்றா பகவான அப்படின்னா நிராலம்பன பாவனம் அவலம்பந்தே இது வந்து கிரியா விசேஷம் அதாவது நிராலம்பன பாவனம் யதா சியாது ததா எவ்வாறு ஆஹ் பகவான் வந்து அவர்கிட்ட எப்படி தன்னுடைய ஒரு ஐடியா அவருக்கு எப்படி இருக்குன்னா இவனுக்கு வேற யாரும் கிடையாதுப்பா நான் தான் அவனை காப்பாத்தணும் எங்க ஆத்தியார் ஒண்ணு சொல்லுவார் சில சமயம் நாங்க கேட்போம் ஏன் சார் அவன் ஒரு காரியமும் பண்ண மாட்டேங்கிறா ஆனாலும் நீங்க அவனை வந்து வச்சு முயற்சிட்டு இருக்கேன் ஏன் சார் இப்படி அப்படின்னு கேட்டா அவர் வந்து சொல்லுவார் ஏமா நானும் கைவிட்டேன்னு அப்புறம் யாருமா அவளுக்கு வந்து பாடம் சொல்லி தருவா அப்படின்னு அந்த மாதிரி இங்க நிராலம்பர பாவம்னா நம்மள தவிர வேற யாருமே கிடையாதுங்கிற ஒரு ஆனா இவன் இருக்கான் ஐயம் நிராலம்பனஹா இவனுக்கு வேற ஒருத்தருமே கிடையாது அப்படின்னு பகவானுக்கு ஆட்டிடியூட் வரணும் எப்படி பகவானுக்கு வருமோ அந்த மாதிரி பக்தன் வந்து சேவிக்கிறான் அப்படிங்கிற கனக்சிஸ் நிராலம்பன பாவனம் நிராலம்பன இவனுக்கு ஆலம்பனம் கிடையாதுங்கிற ஒரு பாவனா தாட் ப்ராசஸ் எப்படி ஏற்படுத்த முடியுமோ அந்த மாதிரி பக்தாக விரதத்தை மேற்கொள்ளுகின்ற பக்தர்கள் பகவானை உன்னை அவலம்பந்தே பிடிச்சுக்கிறார் அப்படியே அவலம்பந்தேன்னா அப்படியே பிரபத்தி பண்றான்னு அர்த்தம் டோட்டல் சரண்டர் தி வே சரண்டர் பகவானுக்கு உடனே சரி இவனுக்கு வந்து என்னை தவிர வேற யாரும் கிடையாது பா அப்படின்னு அவனுக்கு வந்து மனசுல தீர்மானம் ஆயிடணும் அந்த மாதிரி வா சரண்டர் உம் தண்ணன்ய ரக்ஷா விரதினம் சாத்தக பவந்தம் அவலம்பந்தே இதுல வந்து ரக்ஷகம் பவந்தம் ஏகாயத்து சித்தாக நீந்தான் ஒரே ஆயத்தம்னு சப்ஸ்க்ராட்டம் நீ ஒன் ஒன்ன மாத்திர மனசுல வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு சித்தம் மைண்ட வாழ்க்கலாம் இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா சுவ ஆகிஞ்சன்ய வியஞ்சக பக்தி மார்க்கேன பிரபத்தியந்தேன் இருக்கு ஆகிஞ்சன்யம்னா அகிஞ்சனை கிஞ்சனா ஏதோ ஒண்ணு இவர்கிட்ட நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் நாராயணர் தான் அந்த ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஒரு நம்பிக்கை இல்ல சரி எதுக்கும் ஒரு ரெண்டு பூ சிவனுக்கு போட்டு வைப்போமே அப்படின்னு சில பேர் இருப்பாளோ இல்லையா அந்த மாதிரி இல்லையா கிஞ்சன அத்தாப்பி குருமஹா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்ல அகிஞ்சன அதுதான் ஆகிஞ்சன்யம்னு பேரு ஒண்ணு இன்னொன்னு வந்து அந்த ஆகிஞ்சன்யம் ஒரு கான்செப்ட் எப்படின்னா எதுவுமே என்ன சேர்ந்தது அல்ல எதுவுமே எங்கிட்ட கிடையாது சகலமும் அவனோடதுதான் எல்லாமே அவன்கிட்ட கொடுத்தாச்சு அவன் பார்த்துட்டானும் உண்டு இல்லையா இல்ல அப்படிங்கிற ஒரு டோட்டல் சரண்டருக்கும் ஆகிஞ்சன்யம்னு ஒரு கான்செப்ட் இது அததான் இங்க வந்து சொல்ற அயம் நிரால இது வந்து சித்தூர் புக்கில் இருக்காது இது நான் வந்து இவரோட ஒத்துமுற டிப்பணியிலேருந்து எடுத்து போட்டு அயம் நிராலம்பனா இது பாவனா பகவத ஆசிரிதேஷு யதா சாத் ததா பக்தாக அவலம்பந்தே ம் அந்த ஒரு கான்செப்டில் பக்தர்கள் வந்து பகவானை புடிச்சுக்கிறா ஒன்னு அப்படிங்கிறா அனன்ய ரக்ஷா விரத்தினம் சாதக விரதாரிணா பவந்தம் அவலம்பந்தே நிராலம்பன பாவனம்

அனிதம் பூர்வ நித்ராணாம் அனஸ்தமய பானுமாம் அசி சோ சூரியனுக்கு இங்க கம்பேர் சூரியனுக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அஹ் எப்படி சொல்றா ஒரு நித்ரா மனு மனுஷியர்கள் வந்து இது மாதிரி முதல்ல இருந்து இருந்து இருக்கக்கூடிய ஒரு தூக்கத்துல இருந்துட்டு இருக்கா மனுஷியர்கள் ஜீவராசிகள் அதுக்கப்புறம் அது ஏன்னா அனாதிகாலமா இருக்கக்கூடிய தூக்கத்துல இருக்கான்னா தினம் தூக்கம்னா காரத்தால சூரியன் வரான் நம்ம முழிச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ராத்திரி வருது திருப்பி தூங்குறோம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா பகவானுங்கிற சூரியன் எப்படின்னா அனாதிகாலமா இருக்கக்கூடிய தூக்கத்தையும் போக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்டவர் அனாதிகாலமான தூக்கம்ங்கிறது அஞ்ஞானம் அதுதான் அனிதம் பூர்வ நித்ராணம் இதம் பூர்வம்னா இதுக்கு முன்னாடி ஒரு நித்ரா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு நான் நேத்துக்கு தான் தூங்கினேன் இன்னைக்கும் தூங்கினேன் நாளைக்கும் தூங்க போறேன் இட் இஸ் ஏபேட்டிவ் ப்ராசஸ் வெரஸ் அக்ஞானம்ங்கிறது இதுக்கு முன்னாடி இரு இருந்தது அக்ஞானம் அதுக்கப்புறம் ஞானம் வந்தது அதுக்கப்புறம் திருப்பி அஜ்ஞானம் வந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியுமோ இக்னரன்ஸ் இஸ் அனாதி அதுக்கு வந்து திஸ் பாயிண்ட் எனக்கு வந்து அஜ்ஞானம் இருந்தது ஐ டிட் நாட் நோ அபவுட் கம்ப்யூட்டர் டுடே அப்படின்னு என்னால சொல்ல முடியுமோ அப்படி கிடையவே கிடையாது அஜ்ஞானம்ங்கிறது என்னைக்குமே அனிதம் பூர்வம் இந்த மாதிரி முன்னாடி இருந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இட் இஸ் என் அனாதிகாலேன பிரவருத்தம் அது வந்து ஒரு பிகினிங்லெஸ் ஒரு விஷயம் அது அந்த அக்ஞானம் எனக்கு இன்னைக்கு ஒருத்தர் சொல்லி தந்த உடனே இருந்து எனக்கு இந்த வேர்டுக்கு மீனிங் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இக்னரன்ஸ் டஸ் நாட் ஹாவ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்றார் அனிதம் பூர்வ நித்ராணம் நித்ராண தூக்கம் ஆர் பகவான் பக்ஷத்துல எப்படி எடுத்துக்கணும்னா அனிதம் பூர்வா அனாதிகாலேன பிரவருத்தா அனாதியாக இருக்கக்கூடிய இந்த அக்ஞானம் அதாவது தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை பத்தி நமக்கு விஷயம் தெரியல அந்த அக்ஞானம்ங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை பத்தின ஒரு அக்ஞானம்ங்கிறது இருந்துட்டே இருக்கு காலமாக நித்ரா அப்படிங்கிறது சம்சரணம் சம்சரணம்னு இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு ஒரு சுழல்ல நம்ம போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி இக்னரன்ஸ் அபவுட் தி செல்ஃப் அதுதான் நித்ரா அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பும்சாம் மனுஷியர்களுக்கு இப்ப பகவான் எப்படி இருக்காரு அனஸ்தமய பானுமான் அஸ்தமனமே ஆகாத ஒரு சூரியனாக அஸ்தமய ரஹித துவம் பகவான் ஏன்னா சூரிய அஸ்தமனம் ஆச்சுன்னா திருப்பியும் தூக்கம் வரும் அந்த மாதிரி பகவானுடைய பிரகாசம் போயிடுத்துன்னா நமக்கு திருப்பியும் அஜ்ஞானம் வருதான் என்ன அப்படி இல்லையே ஒரு தடவை மோக்ஷம்னா மோக்ஷம் தானே அது அது என்ன இதுவா தினம் தினம் தூங்கி தூங்கி எழுந்துக்கிற மாதிரி கிடையாதே அது

அபாதைய சின்னா இப்ப குடுக்கிற பிரேட்சசி நீங்க கொடுக்கிற ஒரு ஜாகரணம்ங்கிறது எப்படி இருக்குன்னா அப்பதான் ஸ்வாபம் மறுபடியும் தூக்கம் வருதுங்கிறதே கிடையாது சூரியனுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாதான் சோ சூரியன் எப்படி உங்களுக்கு அவன் உதயம் உதயம் ஆகும் பொழுது தூங்கிட்டு இருக்கிறவாளு ஒவ்வொரு தடவையும் எழுப்புறான் மறுபடியும் தூங்க வைக்கிறான் சில பேருக்கு அவன் மத்தியான வேலையில அங்க பிரகாசமா இருந்துட்டு இருக்கிறதே நமக்கு தூக்கம் வருது ஆனா இங்க பகவான் அப்படி இல்லை பகவான் பிரகாசம் அடைஞ்சுட்டான் ஆஹ் ஞானத்தை கொடுத்துட்டான்னா அங்க மறுபடியும் அந்த சம்சரணம் ஜென்ம அஜானம்ங்கிற ஒரு தூக்கம் திருப்பியும் நமக்கு வரதில்லை இதுதான் கீதையில வந்து யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி எந்த இடத்துல எந்த ஒரு ஆத்ம ஜானத்துல வந்து ஜீவராசிகள் வந்து தூக்கத்துல இருக்காளோ அதாவது அஜ்ஞானத்துல இருந்துட்டு இருக்காளோ அந்த ஆத்ம ஜான விஷயத்துல அவள் எல்லாம் முழிச்சுன் இருக்கான் யாரு ஞானிகள் எந்த விஷயத்துல ஞானிகள் தூக்கி தூங்கிட்டு இருக்காளோ அப்படின்னா விஷய சுகத்துல அவர்களுக்கு வந்து விஷய சுகத்துல ஈடுபாடு கிடையாது ஆனா அந்த இடத்துல வித் அவேர்னஸ் ஜீவராசிகள் விஷய சுகத்துல உலகத்துல உழந்துட்டு இருக்கா அப்படிங்கிறார் பூர்வ நித்ரா நாம்ங்கும் அனாதிகால பிரவிர்த்தா நித்ரா அதற்கு அனஸ்தமய பானுமான் துவம் பவான் நீங்கள் அப்புன ஜாகரம் புனஹா சம்சரண அபாவவது மோக்ஷம் பு மறுபடியும் சம்சாரத்துக்கு வருவது அப்படிங்கிறது அபாவம் அது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மோக்ஷத்தை ஆபாதயசி கொடுக்கிறீர்கள் அத இதுல வந்து பல அலங்காரங்கள் இருக்கு ஆஹ் உதயமான பாஸ் உதயமான பாஸ்வான் நித்ரிதான் பிரபோதயதி ஏவம் துவம் சம்சர சம்சாரின மோச்சயசி ரொம்ப சுலபமா சூரியன் எவ்வாறு தூங்குகின்றவர்களை எழுப்புகின்றதோ ஏவம் அவ்வாறே உழண்டு இருக்கக்கூடிய ஜனங்களை மோச்சையசி முக்தி இது விடுவிக்கிறாய் மோச்சையசி அப்படின்னு விட்டார் இங்க ஜீவசிய சம்சார நித்ரா ஜாகர பாவேன அத்தியவசியத்தே இது அதிசயோக்தி சோ சம்சரணம்ங்கிறது நித்ரா சம்சாரகாங்கிறது வேர்ட்லயே இந்த ஸ்லோகத்திலேயே இல்ல ஸ்லோகத்துல பாத்தா நித்ராங்கிற வேர்ட் இருக்கு ஜாகர சுவாபாங்கிற வேர்ட் இருக்கே தவிர உங்களுக்கு சம்சரணம் முக்திங்கிற வேர்டு கிடையாது அதனால கம்ப்ளீட்டா அந்த எது பிரகிருத்தமான வேர்டோ அது அத்தியவசியத்தேன்னு இட் இஸ் டோட்டலி சூப்பர் இம்போஸ்ட்

அதனால அதுக்கு அதிசயோக்தின்னு சொல்றோம் அடுத்தது அஹ் இது காவியலிங்க அலங்காரம் எப்படின்னா இது பரிணாம அலங்காரம் பரிணாமம் அகேன் பகவதி சூரியத்துவ ஆரோபகா துவம் அஹ் பானுமான் அப்படிங்கிறோம் சோ நீங்கள் சூரியன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரூபக அலங்காரம் இருக்கு அந்த ரூபக அலங்காரம் எதுக்கு உபயோகப்படுறது ஜாகரண ரூப கிரியாக்கு உபயோகமாறுது யா நீங்க வந்து எழுப்புதலை கொடுக்கிறீர்கள் விழிப்புணர்வை கொடுக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த கிரியாவுக்கு அந்த ரூபகம் உபயோகப்படுறதுனால இந்த இடத்துல பரிணாம அலங்காரமும் இருக்கு சோ பகவான் இடத்துல சூரியத்துவம் அப்படிங்கறத நம்ம ஆரோபம் பண்றோமே அதுக்கு ஜாகரண ரூப விழிப்புணர்வு அப்படிங்கிற ஒரு கிரியைக்கு உபயோகமா இருக்கு பிரகிருத காரியம் உபயோகித்துவாது பரிணாம அலங்காரம் அடுத்தது காவியலிங்கம் எப்படின்னா தத்திரச்ச அனஸ்தமயத்துவம் சூரிய அஸ்தமனானந்தர சுவாப ராகித்ய காரணம் இது பதார்த்த ஹேதுக காவியலிங்க அலங்கார என்னன்னா அப்புனஸ்வாபன்னு இருக்கும் இல்லையோ மறுபடியும் தூக்கமே வரலன்னா சூரியன் அஸ்தமனமானா நமக்கு தூக்கம் வரும்னு இருக்கும் இல்லையோ ஆனா அனஸ்தமய பானுமான்னு இந்த வேர்ல ஹி ஹஸ் கிவன் த ரீசனிங் ஃபார் தட் வேர்ல்டு அந்த ரீசனை கொடுத்திருக்கிறதுனால அந்த இடத்துல காவிரங்காலங்கார் உம் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து சங்கரமா இருக்கு இதுல இருந்து நமக்கு என்ன துவனிக்கிறதுனா சூரியனை காட்டிலும் பகவான் வசத்தின்னு நமக்கு தெரியும் இது வந்து வியதிரேக துவனி ஆஹ் தேன பகவதூர்யாது வைலக்ஷண்ய ரூபா வியதிரேகா துவன்யதே சூரியன காட்டிலும் வேறுபட்டவராக பகவான் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு துவனியா தெரியுது சோ இது அலங்காரேன அலங்கார துவனி ஒரு அலங்காரம் வாட்ச்யமா இருக்கு அந்த வாட்சிய அலங்காரத்திலிருந்து வியங்கியம் சஜெஸ்டடா நமக்கு வந்து வெதிரேகம் தெரியாது சோ இட் இஸ் பிரம் எக்ஸ்பிளிசிட் அலங்காரத்துல இருந்து சஜெஸ்ட் அலங்காரம் நமக்கு தெரியுமா இதெல்லாம் வந்து என்னன்னா அபயதீஷிதர் இதுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்காரு அபயதீஷிதர் தான் கூலியானந்தம்னு ஒரு ஒரு மேனுவல் எழுதிருக்கார் அலங்காரத்துக்கு இது அவரோட டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் இதை வச்சுட்டுதான் அவர் வந்து அந்த எழுதி இருக்கணும் அதனால இதுல இருக்கிற எல்லா அலங்காரத்தையும் அப்படியே புழிஞ்சு எடுத்திருக்காரு அவர் இதான் மோஷம்னாலே நம்ம திருப்பியும் எழுந்துக்க மாட்டோம் எழுந்துக்க மாட்டோம்ல திருப்பி தூங்க மாட்டோம்னு

அப்புனஸ்வாப ஜாகரம் இன்னைக்கு இதோட நிறுத்திக்கிறேன்